வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம வந்து எஸ்பிஓ பிஸ்னஸ் பிளானில் என்னென்ன பிளான் இருக்குது, அதனுடைய டீட்டெயில் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பிளான், சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம கொடுக்கறத வந்து 2000 ரூபாய் கட்டுறோம். 2000 ரூபாய் அப்படிங்கிறது கூட ஐடி காஸ்டோடே கிடையாது, சரிங்களா? அவங்க வந்து 5 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க, சரிங்களா? 5 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்கறதுக்கு தான் அந்த நம்ம அமௌண்ட் பே பண்ணுறோம். அது வந்து 1 இயர் வேலிடி. ஆனால் ரெண்டாவது நெக்ஸ்ட் இயருக்கு பேமெண்ட் அப்போ கட்டணுமா அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்களே வந்து ரினியூவல் பண்ணி கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக, சரிங்களா? அதனால் 2 வருஷம் நம்ம இயர்லி நம்ம பேமெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது, சரிங்களா? அது இது பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பிளான் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சில்வரில் இருக்கும், ஜாயிண்ட் ஆகும். சில்வர் அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு ஆர்டிகல் ரேடிங் ஒர்க் பண்ணுறதுக்கு 50 ரூபா நமக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா? சேலரியாக கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. அது வந்து உங்களுக்கு வந்து 50 ரூபா கொடுக்குறத வந்து டோட்டலாக கணக்கு பார்க்கும்போது ஒரு மந்த்லி 1500 ரூபா உங்களுக்கு இன்கம் வரும், சரிங்களா? அப்போ வந்து நம்ம வித்ட்ராவல் கொடுக்குறத வந்து ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் வந்து 2000 ரூபாய் வந்தால் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆனால் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது நீங்கள் சில்வர் பிளானில் இருந்தீங்கன்னா 20% டேக்ஸு ரிடக்ஷன் ஆகும், சரிங்களா? 20% டேக்ஸ் பிடிச்சி தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு போடுவாங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். அதே வந்து நீங்கள் 5 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரோ ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டு பிளானாக மாறிடுவீங்க. கோல்டு பிளானாக மாறும்போது ஒரு நாளைக்கு ஆர்டிகல் ரீடிங் ஒர்க்குக்கு 155 ரூபா உங்களுக்கு வரும், சரிங்களா? 155 ரூபா அப்படிங்கிறப்ப ஒரு மந்த்லி பிளான் பார்க்கும்போது 4650 ரூபா வருது உங்களுக்கு மந்த்லி சேலரி, சரிங்களா? அதே வந்து இன்னொரு 7 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைமண்ட் பிளானாக மாறிடுவீங்க. டைமண்ட் பிளான் மாறுறதுக்கு உங்களுக்கு வந்து 335 ரூபா ஒரு நாளைக்கு ஆர்டிகல் ரீடிங் ஒர்க்கு கொடுக்குறாங்க சேலரி. அதே மந்த்லியும் பார்க்கும்போது உங்களுக்கு 10050 ரூபா வருதுங்க, சரிங்களா? இது வந்து ரெகுலராக இருக்கிறது. இது வந்து டைமண்ட் பிளான், சரிங்களா? சில்வர், கோல்டு, டைமண்ட், இந்த 3 பிளானுடைய டீட்டெயில் இது தான், சரிங்களா? ஃபஸ்ட்டு சில்வருக்கு வந்து 50 ரூபா, கோல்டுக்கு வந்து 155 ரூபா, அதே டைமண்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா 335 ரூபா உங்களுக்கு. 12 பேர் ரெஃபர் பண்ணால் போதும், சரிங்களா? உங்களுக்கு கோல்டுக்கு வந்து 5 பேர், சரிங்களா? டைமண்டுக்கு 12 பேர். இது வந்து உங்களுக்கு சில்வர் அப்படிங்கிற பேசிக் பிளான் அப்படிங்கிறதுக்கு உண்டான இது 2000 ரூபாய் பிளானு. அதே 6500 ரூபா பிளானில் வரீங்க. 6500 ரூபா பிளானுக்கு வரும்போது உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் 15 GB கொடுத்துட்றாங்க. அதே சேம் 1 இயர் தான், சரிங்களா? அதே 1 இயருக்கு கொடுத்துட்றாங்க. அதுவும் உங்களுக்கு வந்து இயர்லி அவங்களே அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா? அது ஃபஸ்ட்டு நம்ம சில்வர் பிளானில் தான் அதுலேயும் ஆட் ஆகும். அந்த சில்வர் பிளானுக்கு ஒரு நாளைக்கு 130 ரூபா வரும் ஆர்டிகல் ரீடிங்க்கு, சரிங்களா? அதே மாதிரி மந்த்லி சேலரின்னு பார்க்கும்போது 3900 ரூபா வருது. இதுக்கு அதே மாதிரி 20% ரிடக்ஷன் போக தான் வரும், சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்த அப்டேட்டுக்கு வந்து கோல்டு. கோல்டு ஆகிட்டோன்னா அதே 5 மெம்பர் தான் அப்போ ரெஃபர் பண்ண போகிறோம். அதுக்கு 216 ரூபா உங்களுக்கு வரும், சரிங்களா? ஒரு நாளைக்கு 216 ரூபா. மந்த்லி சேலரி 6480 ரூபா, சரிங்களா? 6480 ரூபா உங்களுக்கு மந்த்லி சேலரி வருது. அதே போல் நாங்கள் இன்னொரு 7 பேர் அதே சேம் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 12 பேர். 12 பேர் வந்துட்டாங்கன்னா 13500 ரூபா, ஒரு நாளைக்கு 450 ரூபா வருது உங்களுக்கு சேலரி, சரிங்களா? மந்த்லி சேலரி கால்குலேட் பண்ணும்போது 13500 ரூபா ஆகுதுங்க, சரிங்களா? இதே சேம் கான்செப்ட் தான் எல்லாமே, சரிங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேலரி அமௌண்ட்டு கிரியேட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் கீழே டவுன்லைன் இது பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் அடுத்தது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க இல்லையா, ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கீழே டவுன்லைன் வந்து அதே மாதிரி சேம் வித்ட்ராவல் அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பேங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. வித்ட்ராவல் கொடுக்கும்போது உங்களுக்கு டவுன்லைன் இருக்கிறவங்க வித்ட்ராவல் கொடுக்குற இதிலேருந்து 3% கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, உங்களுடைய டவுன்லைன் அவங்களுடைய டவுன்லைன் வந்து வித்ட்ராவல் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து 5% கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கும் கீழே அவங்களுக்குடைய டவுன்லைன்க்கு வரும்போது 3 லெவல் வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் வரும் உங்களுக்கு, சரிங்களா? அவங்களுக்கு வந்து கீழே வரும்பொழுது உங்களுக்கு 2% கமிஷன் கிடைக்கும் கண்டிப்பாக, சரிங்களா? இதுதான் மெயினான இன்கமே, இதில் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுலேயும் கமிஷன் கிடைக்கும். ரெண்டாவது வந்து டவுன்லைன், உங்களுக்கு டவுன்லைன் வித்ட்ராவல் பண்ணும்போதும் உங்களுக்கு 3% கமிஷன் கிடைக்குது. அவங்களுக்கு கீழே இருக்கிற டவுன்லைன் ரெஃபர் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு 5% கமிஷன் கிடைக்குது, சரிங்களா? அதுக்கும் கீழே 3வது ஸ்டெப்பை நீங்கள் டவுன்லைன் ரெஃபரல் பண்ணும்போது அவங்க வித்ட்ராவல் போடும்பொழுதும் உங்களுக்கு 2% கமிஷன் கிடைக்குது, சரிங்களா? ஆக மொத்தம் உங்களுக்கு டீம் வந்து நல்லா டெவலப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல இன்கம் வரும் கண்டிப்பாக.
இது எப்பயுமே எம்எல்எம் பிஸ்னஸ் அப்படிங்கிறது டீம் இன்கம் தான், சரிங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணுற இன்கம்ங்கிறது ஃபஸ்ட்டு, ரெண்டாவது டீம் இன்கம், அதோட பெஸ்ட்டு, சரிங்களா? நீங்கள் அதை தான் முடிஞ்ச வரைக்கும் ரெஃபர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் முடி கான்டாக்ட் பண்ணுங்கள், பேசுங்கள், சரிங்களா? நீங்கள் அதுக்கு தகுந்த ரெஃபர் பண்ணிங்கன்னா நீட்டாக நீங்கள் பிளான் எடுக்கலாம். கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.